ஒரு பர்ஃபெக்டான பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் சாதாரண பர்ஃபெக்ட் இல்லை பெஸ்ட்டோ பெஸ்ட் பர்ஃபெக்ட் அவ்வளோ சூப்பர் யாமி யாமியாக இருக்கும் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணாத இதோட டேஸ்ட் இதோட ரிச்னஸ் உங்களுக்கு புரியும் இது கூட சூடாக ஒரு கப் காஃபியோ டீயோ இது ஒரு பிளேட்டில் எதுன்னு போய் சாப்பிட்டா கலக்கலாம் பெஸ்ட் ஈவினிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் தான் அந்த அனுபவம் உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ முக்கியமான விஷயமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குர்குரே தான் ஸோ குர்குரே எது கிடைக்கிதோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் அப்புறம் முக்கியமான விஷயம் கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா அரை கப் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ முக்கியமான விஷயமே ஒரு ஹைலைட்டு ஒரு நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றதுக்குனா கேரட் தான் ஸோ கேரட் அரை கப் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன் ஸோ கார்ன் பார்த்திங்கன்னா கால் கப் அல்லது அந்த கார்ன் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம விற்கிறக்கும் லைட்டாக கொஞ்சம் காஞ்சிருக்கணும் அந்த கார்ன் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் காஞ்சி கார்ன் தான் போடணும் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுவும் போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கல கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஸோ கார்ன் ஒரு ஹைலைட்னே சொல்லலாம் ஸ்வீட் கார்னோ நார்மல் கார்னோ எது கிடைக்கிறது உங்களுக்கு ஏற்றுக்கலாம் பட் கார்ன் இருக்கணும் ஏன்னா அது ஒரு முக்கியமான டேஸ்ட் கொடுக்கும் ஸோ தயவு செய்து கார்னை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டொமேட்டோ சேர்க்க போகிறோம் ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ பார்க்கவே அழகாக இருக்கு இருக்கிற குட்டி குட்டிய தக்காளி ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா அதுவும் கால் கப் தான் எடுத்திருக்கேன் நல்லா இருக்கிற கலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குக்கும்பர் குக்கும்பரும் கால் கப்பலும் தான் ஸோ குக்கும்பரோட அந்த இதெல்லாம் தோல் உள்ளகிற பகுதி எடுத்துகிட்டு ஒரு குக்கும்பர் போட்டிருக்கும் செம்ம கலர் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப குக்கும்பர் பிடிக்கும் ஸோ கலர் ஃபுல்லாக்கில் அங்கங்கே மஞ்சள் ரெட்டு ஆரேஞ்சுன்ட்டு சூப்பர் ஸோ அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க போய் அடுத்தடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்குறை கூட ரெண்டு மூணு விஷயம் தான் சேர்க்க போகிறோம் அது கொஞ்சம் ஹைலைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இந்த சாட் மசாலால இந்த பானிபூரி கடையில் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சாப்பிடணும் இல்லீங்களா சோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட்டான டேஸ்ட் வைக்க ரொம்ப ரொம்ப ஆசமாக்கும் சோ பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயத்துக்கு அந்த குர்க்குரி சோ குர்குரை நான் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கோம் உங்களுக்கு எவ்ளோ வேணுமோ நீங்க ஒரு பாக்கெட் கூட வச்சு பண்ணலாம் எந்த தப்புமே இல்லை ஆஹ் உங்களுக்கு உங்க குவான்டிட்டி எவ்ளோ வேணுமோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் சோ கு குருக்குரை எடுத்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் என்னோடய ஃபேவ்ரெட்னு சொல்லுவான் குறுக்குரை ஸோ இது போட்டும் போதே நான் கொஞ்சம் வாயில் போட்டுவிட்டேன் அவ்வளோ டேஸ்ட் ஆயிருச்சு குற்குரை குறுக்குரை ஃபேவரட்னே சொல்லலாம் ஸோ வா வா நல்லா இருக்குதா பார்க்கவே சம்மர் ஸ்மெல்லும் வரும் கொர்க்குரை பர்ஃபெக்டாக என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம் வா வா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது பார்த்துக்கா அந்த காரம் அந்த கலர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பீனட் மசாலா ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கலர் மசாலா நம்ம வீட்டிலேயே பண்ணலான்னு எப்படி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லைக் நார்மலாக நம்ம உப்பு மிளகா பொடியெல்லாம் போட்டு எப்படி பண்ணுவோம் அது கூட வேணால் நீங்கள் முட்டை வெள்ளை கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டு போச்சு பார்த்து நல்லா முரம் முறனு கடையில் கிடைக்கிற மாரி வரும் வரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க வா அது இன்னும் சேர்த்தா ஒன்றும் கலர்ஃபுல்லாக இன்னும் லைக் அந்த சாப்பிடும் போது அந்த குர்குரி அந்த கலக்கா லைக் எல்லா சேர்த்து சாப்பிடும் அஹா கலக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூங் டால் மூங் டால் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா கால் கப்பால் எவ்வளோ எடுத்துருக்கோம் மூங் டால் ஜாஸ்தி இருக்கக்கூடாது பிகாஸ் அது அந்த நம்ம சாப்பிடும்போது நம்ம பல்ல டிஸ்டர்ப் ரொம்ப பண்ணுவோம் சார் அதனால மூங் டால் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க அந்த ஃப்ளேவருக்கு அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் மூங் டால் இல்லைனா வேணாம் ஸோ கிடச்சா எடுத்துக்கங்க இல்லைனா விட்டுலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வீட்லேயே அந்த ஒரு குர்குரே தான் நீங்கள் ஃபைவ் ரூபீஸ் கொடுத்து வாங்கணும் மிச்சபடி எல்லாமே வீட்டில் கிடைக்கும் சார் அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பொம்மகிரணத்தை சேர்க்க ஆஹா பொமகிரண்ட் ஹைலைட் இல்லை ஸோ பொமகிரண்ட் சரிங்கன்னா எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது போது அந்த பொமகிரண்ட் கொஞ்சம் வாயில் கடி பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும் இந்த காரம் லைக் அந்த சார்ட் ஃப்ளேவர் உப்பு காரெல்லாம் பர்ஃபெக்டாக ரொம்ப யம்மி யம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் நம்ம வெங்காயம் செய்யணும் ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஸோ வெங்காயமும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி தான் சேர்க்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா கால் கப்பால் தான் வெங்காயம் ஜாஸ்தி எடுக்காதீங்க ரெசிபிக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீவ் ஃபைனலாக ஸோ கொரியாண்டர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க தாராளமாக கொரியாண்டர் எடுத்துக்கலாம் கொரியாண்டர் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் லைக் அந்த கொத்தமல்லி வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது வருதோ அந்த சாட் ஃப்ளேவரோட சேர்த்து ஒரு கம கம ஒரு ஸ்மெல் வரும் நீங்கள் கலத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும் ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்மெல் வரும் அதுக்கு முக்கியமான ரீசனே இந்த கொரியாண்டர் தான் ஸோ அதனால கொரியாண்டர் எடுத்துக்கங்க ஸோ எல்லாமே இதில் இந்த உப்பு காரம் ஆம்ச்சூர் பவுடர் எல்லாம் ஒரு பிஞ்ச் பிஞ்ச் தான் சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம குர்குரியில் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே அதில் இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து அது ஒரு மாதிரி கசகசன் பண்ண வேணாம் ஸோ அதனால எல்லாமே ஒரு லிமிட்டோட ஒரு பிஞ்ச் பிஞ்ச் எடுத்துக்கணும் போதும் தாராளமாக ஒரு பிஞ்ச் அதுக்கு மேலே தயவு செய்து இருக்காதிங்க எல்லாம் இருக்குங்க எல்லாமே ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி முக்கியமான விஷயமே என்னோடய ஃபேவரட் ஆம்ச்சூர் பவுடர் தான் ஸோ ஆம்ச்சூர் சாட் மசாலா மாங்காய் பவுடர் எது கிடைக்கிதோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பிஞ்சு தான் அதுக்கு மேலே ஒரு எதை எக்ஸேட் பண்ணாங்க ஸோ போட்டிங்கன்னா செம்ம அந்த ஆம்ச்சோர் பவுடரோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் ஸோ லெமன் ஜூஸ் எடுக்காதீங்க இதுக்கு பிகாஸ் நம்ம குறுக்குள்ளே எடுத்துக்கிறதுனால லெமன் ஜூஸ் போட்டால் சீக்கிரமாக அந்த ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்காது ஸோ அதனால லெமன் ஜூஸ் எதுக்கு எடுக்கணுமோ அதுக்கு எடுக்கணும் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்குலாம் வந்து தாராளமாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரணும் ஸோ எல்லாம் ஓவராலாக மிக்ஸ் ஆகி சூப்பராகவும் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா இது கூட பாத்தீங்கன்னா கேபேஜ் சேர்க்கலாம் ஸோ ரா கேபேஜ் நல்லா ஃபைன் ஷாப் பண்ணி சிக்கலாம் அது ஒரு டிஃபரண்ட் ஃபிளேவரா பிடிக்கும் சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணுற ஸ்மெல் சொல்றதுக்கு வார்த்தையெல்லாம் இந்த சாட் பானிபூரி மக்காடு எல்லாமே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்மெல் வருது வா வா சோ சமையல இது கூட சூடான சுவையான பக்கோடாவை இடிச்சு போட்டால் செம்ம டேஸ்ட் ஆகும் ஸோ இது கூட பாத்தீங்கன்னா சூட ஒரு கப் காஃபி இல்லை டீ ஏதோ ஒன்று ஒரு கப் எடுத்துக்கணுன்னு இதை போட்டு நல்லா வக்காதுன்னு சாப்பிட்டா பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொல்லலாம் ஈவினிங் ஈஸியா சீக்கிரமாக போயிடும் சோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்ல என்னோட ஃபேவரெட்னு சொல்லலாம் ஸோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட் நான் எப்பவுமே ஈவினிங்ல தான் சாப்பிடுவேன் ஈஸியா செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளோ தான் தேங்க்யூ சோ மச்